மேடையில் இருக்கும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் அதே கூட்டணி கட்சிகள், எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல் அந்த தேர்தலை நாம் எதிர்கொண்ட போது, அப்பொழுது வட சென்னையில் 1500 பாகங்கள் இருக்கின்றன. அந்த 1500 பாகங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து பாகங்களிலும் முதல் கட்சியாக வந்தது, எந்த இடத்திலும் இரண்டாவது இடத்தில் இல்லை என்பதற்கு முக்கியமான காரணம் இந்த பாக முகவர்கள், பாக உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், இந்த கூட்டணி கட்சியின் பலம். 1500 பேர் பாகம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பாகத்துக்கும் உங்களுக்கே தெரியும் 10 பேர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் 15,000 பாக உறுப்பினர்கள் இருக்கும் கட்சி 40 பாராளுமன்ற தொகுதிகளில் 600,000 பாக உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மட்டும்தான் இருக்க முடியும். இந்த பலத்துடன் இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து கட்சிகளும், அது காங்கிரஸ், பேரியக்கம், சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே, எல்லா கட்சிகளும் அவர்களுடைய பலமும் நம்முடன் இணைந்து, அந்த ஒரு காரணத்தினால்தான் நாம் 2019 ஒரு தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் பல லட்சங்கள் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றோம். இங்கே வந்து வட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 1500 பாகங்கள் அப்படின்னா நாம் பெற்ற வாக்குகள் 600,000. அதாவது ஒவ்வொரு பாகத்திற்கும் 400, சராசரியாக 400 வாக்குகளை பெற்று முதல் இடத்தில் அனைத்து பாகங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக உறுப்பினர்கள் அதாவது 15,000 பேர் ஒவ்வொருத்தரும் 65 வாக்குகள் பதிவான இடத்தில் 40 வாக்குகளை ஒவ்வொருவரும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பெற்று தந்திருக்கிறார்கள். அது நம்முடைய கட்சியாக இருந்தாலும் சரி, நமது கூட்டணி கட்சியில் இருக்கும் பாக முகவர்களாக இருந்தாலும் சரி, இந்த எல்லாருமே வந்து அந்த ஒரு எண்ணிக்கையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த வித்தியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு பாகத்திற்கும் 40 என்பதை சராசரியாக 50, இன்னும் ஒரு 10 வாக்குகள் என்று நீங்கள் மனம் வைத்து உழைத்தால் அடுத்த ஒரு மாதத்தில் நாம் பெறும் வாக்குகள் 600,000 750,000 வாக்குகள் என்பது கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல 40 தொகுதிகளிலும் அவர்தான் வேட்பாளர். சின்னம் உதயசூரியனும் கூட்டணி கட்சியில் இருக்கும் அனைத்து சின்னங்களிலும் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போன்று இந்த கூட்டணி கடந்த 6 ஆண்டுகளாக, அதாவது பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இது 5வது தேர்தலாக ஒரு மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் ஒரே கட்சி, வரலாற்றிலேயே இத்தனை நீண்ட ஒரு கூட்டணியை வைத்திருக்கும் கட்சி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு முக்கியமான காரணம் நமது கழக தலைவர் தளபதி அவர்கள்தான். அவர் எடுத்திருக்கும் முயற்சி ஒவ்வொன்றும் எப்படி சொல்கிறேன் என்றால், கூட்டணி கட்சிகள் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு இருந்து அந்த இடத்துல வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ இல்லாட்டி மதிமுகவுக்கோ இல்லாட்டி காங்கிரஸ்க்கோ அந்த இடத்தில் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்றால், அங்கே திமுக காரர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா கூட அவங்க கிட்ட சொல்லி எச்சரித்து அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுங்கள் என்று அந்த உட்கட்சி தேர்தலிலேயே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில். அதே போல் இன்று இந்த கூட்டணி தொடர்ந்து இப்பொழுது 2வது முறையாக பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எல்லாருமே சொல்லிட்டாங்க. பாசிச பாஜக ஆட்சி எந்த அளவிற்கு இன்று நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது. நீங்கள் வந்து அவர்கள் ஒரு 1.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்றது வந்து அதை யாருமே அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஊழலில் பண்ணது கூட நம்ம வந்து சரி, அது காசு போனா போச்சு, நம்ம திருப்பி வந்து அதை எப்படியாவது நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு குழந்தைகள், 10 ஆண்டுகளாக பிஞ்சு குழந்தைகளின் மனதில் நஞ்சை விதைக்கும் விதமாக ஒரு இந்து மாணவனை வந்து அந்த டீச்சரே சொல்லி, ஒரு வேற மதத்தை சார்ந்த ஒருவனை நீ போய் அடி தாக்கு என்று எல்லாம் சொல்லி வளர்க்கப்படுகிறார்கள். இதை போன்ற ஒரு நஞ்சு மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டால் அந்த நஞ்சை நாம் நீக்குவதற்கு பல பல வருடங்கள் ஆகும்.
இதை போன்று இந்தியாவை அவர்கள் மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நமது தலைவர் தளபதி அவர்கள், நாம் மாநில கட்சியாக இருந்தால் கூட இந்தியாவுக்காக ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்று கடந்த முறை அவருடைய பிறந்த நாளில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த இந்தியா கூட்டணி என்பதை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் இந்த வருடம் அவருடைய பிறந்த நாளில் அவர் பரிசாக கேட்டது 40 தொகுதிகளிலும் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தந்து இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைப்பதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கும் பரிசு என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக நாம் அனைவரும் கண்டிப்பாக உழைத்து அந்த வெற்றியை பெற்றுத்தர வேண்டும். அதன்